ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் சோமாஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சோமாஸ் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு உண்டான டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சோமாஸ் ஆறினாலுமே 100% கிறிஸ்பியாக இருக்கும். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பவுலில் 3 டம்ளர் மைதா எடுத்துக்கலாம். இது 3/4 கிலோ அளவுக்கு மைதா இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பை மைதாவோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். ஆரம்பத்திலே கலந்துட்டுட்டோம் அப்படின்னா தான் உப்பு திட்டு திட்டாக நிற்காமல் இருக்கும். இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்காது அப்படின்னா எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய்யை மைதா கூட சேர்த்து நல்லா கலந்துடணும். மைதாவில் நல்லா கசக்கி கசக்கி கலந்துடணும். அப்போ தான் எல்லா மாவுலையுமே நெய் நல்லா முழுமையாக படும். சோமாஸ் நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா நல்லா முழுமையாக நெய் பட்டிருந்தா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும். ஆரம்பத்தில் பிசையும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது போல தான் இருக்கும். ஆனால் நல்லா பிசைஞ்சுட மைதா நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சப்பாத்திக்கு மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நெய்யோ இல்லை எண்ணெயோ போட்டோம் அப்படின்னா இது அந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்காது. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்த உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு எல்லா மாவுலையும் நல்லா முழுமையாக அப்ளை பண்ணிடலாம். அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். இந்த மாவை 1-2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம். அப்போ தான் இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகும். அப்போ தான் மாவு தேய்க்கிறதுக்குமே நல்ல ஈஸியாக வரும். இன்னொரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் உருகின உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா இதை மிதமான சூட்லேயே நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுப்பட்டு எடுக்கணும். ட்ரைனட்ஸ் எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு. இதில் 1 டம்ளர் ரவா எடுத்துக்கலாம். எந்த டம்ளரில் மைதா எடுத்தோமோ அதே டம்ளரில் அளந்தெடுத்துக்கணும். மிதமான சூட்லேயே ரவாவை நல்லா கலந்துடணும். 10 நிமிஷமாவது ரவாவை கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா முழுமையாக கலந்து வரும். ஆனால் ரவா கலர் மாறக்கூடாது. ஆனால் நல்லா வறுபட்டுருக்கணும். ரவா நல்லா வறுபட்டுருச்சு. இதில் 1 டம்ளர் தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காவுமே ரவாவோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். 10 நிமிஷம் மிதமான சூட்டில் கலந்துட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தேங்காவுமே ரவாவோட நல்லா மர்ஜ் ஆகி நல்லா உதிரி உதிரியாக வரும். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். 1 டம்ளர் சர்க்கரை. சர்க்கரையுமே தேங்காய் ரவாவோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணாமல் சர்க்கரை போட்டோம் அப்படின்னா சர்க்கரை உருகும். இப்போது தேங்காவும் ரவாவோட சூட்லேயே சர்க்கரை நல்லா கலந்து வரும். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுருவோம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவுமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இதை ஒரு முறை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக, இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா தான் ஆறினாலுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் ஒவ்வொரு சோமாஸாக தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா மாவுமே நான் இது போல் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருந்து ஒரு மாவு எடுத்து நல்லா நைஸாக ரோல் பண்ணி ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துட்டு சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா சப்பாத்தி போல் ரோல் பண்ணி எடுக்கணும். மாவு ரொம்ப திக்காக இருக்கவும் கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப மில்லிசாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். மாவு ரொம்ப திக்காக இருந்தாலுமே அந்த மொறுமொறுப்பு தன்மை கிடைக்காது. சோமாஸோட அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் இது போல் தடவி வச்சிட்டோம் அப்படின்னா சோமாஸ் ஒட்டாமல் வரும். அப்போ தான் பூர்ணம் வெளியில் வராமல் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான டிப்ஸு. ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு இது போல் சோமாஸ் அச்சு மேலே வச்சுட்டு இது போல் மடித்து விடுங்க. அப்போ தான் நடுவில் அந்த
குழி மாதிரி இருக்கிற பகுதியில் பூர்ணம் வைக்க முடியும். 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் பூர்ணம் வைக்கிறேன். அப்போ தான் பூர்ணம் நல்லா நரைஞ்சிருக்கும், சாப்பிட்ற ஒவ்வொரு பைட்டுமே பூர்ணம் வரும். இன்னொரு ரொம்ப முக்கியமான டிப் என்னென்னா, அச்சை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் வெளியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவு மட்டும் நம்மளால் எடுக்க முடியும். லூஸாக வச்சுருந்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற மாவுமே சேர்ந்து வெளியில் வர்றது போல் இருக்கும். அது கரெக்டான ஷேப்பாகவும் இருக்காது, சோமாஸ் பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. இப்போ எண்ணெய் தடவி இருக்கிறதுனால நல்லா ஈஸியாக டீமோல்ட் பண்ணி எடுத்துட முடியுது. இதை வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். எல்லா மாவுலேயுமே நான் இது போல் சோமாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு இது போல் போட்டோம் அப்படின்னா அது எலும்பி மேலே வந்துடுச்சுன்னா எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். மிதமான சூட்டில் வச்சே சோமாஸை வறுத்து எடுக்கணும். கடாய் எந்தளவுக்கு சோமாஸ் பிடிக்குதோ அந்தளவுக்கு போடணும். ரொம்ப அதிகமாகவும் போட்டோம் அப்படின்னா ஒன்றுக்கொன்று ஒட்டிக்கிட்டு நம்மளுக்கு திருப்பி விடுறதுக்குமே கஷ்டமாக இருக்கும், ஒழுங்காக வேகவும் செய்யாது. நல்லா ஒரு பக்கம் மொருகினதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். மிதமான சூட்டில் வச்சே வறுத்து எடுக்கும்போது வெளியிலையுமே நல்லா வெந்து மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ளேயுமே நல்லா வெந்து இருக்கும். அப்போ தான் சோமாஸ் நல்லா உடச்சி எடுக்கிறது போல் இருக்கும், ஜவ்வு போல் இருக்காது. ஆறினாலுமே அதே கிறிஸ்பினஸோடு இருக்கும். மீதி உள்ள எல்லா சோமாஸுமே நான் இது போல் ஒவ்வொரு பேட்ஜாக போட்டு வறுத்து எடுக்க போகிறேன். அடுத்த பேட்சும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு. இது போல் எல்லா சோமாஸுமே வறுத்து எடுத்தாச்சு. ஒரு சோமாஸ் எடுத்து நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு நான் சொன்னது போலவே நல்ல கிறிஸ்பியாக சோமாஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.